சட்டசபையில் வேளாண் சட்டத்திற்கு எதிராக தீர்மானம், பாஜக வெளிநடப்பு. தமிழக சட்டசபையில் துறை ரீதியான விவாதம் நடக்கிறது. மத்திய அரசின் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக சபையில் முதல்வர் ஸ்டாலின் இன்று தீர்மானம் கொண்டு வந்தார். மத்திய அரசு வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக வெளிநடப்பு செய்தது. ஆப்கான் பயங்கரவாத முகாமில் தாக்குதல், அமெரிக்கா பதிலடி. ஆப்கான் தலைநகர் காபூல் விமான நிலையத்தை அமெரிக்க ராணுவம் தங்கள் கட்டுக்குள் வைத்துள்ளனர். நேற்று முன்தினம் காபூல் விமான நிலையத்தில் ஐஎஸ் பயங்கரவாதிகள் நடத்திய தற்கொலை படை தாக்குதலில் 100 மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். அமெரிக்க படை வீரர்கள் 14 பேர் மரணமடைந்தனர். இந்த சம்பவம் அமெரிக்காவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. பயங்கரவாதிகளுக்கு அமெரிக்க ராணுவம் தக்க பதிலடி கொடுக்கும் என பைடன் தெரிவித்தார். இந்த சூழலில் கிழக்கு ஆப்கான் பகுதியில் உள்ள ஐஎஸ் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. பயங்கரவாத தளபதி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காபூல் விமான நிலையம் அருகே மக்கள் யாரும் வரவேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கோவிட் தொற்று அதிகம் உள்ள மாநிலங்களில் கேரளா முதலிடத்தில் உள்ளது. பெரும்பாலான மாநிலங்களில் தொற்று குறைந்து வரும் நிலையில் கேரளாவில் அதிகரித்து வருகிறது. 3 நாட்களாக தினசரி பாதிப்பு 30,000 தாண்டி பதிவானது. இதனால் கேரளாவில் கொரோனா கட்டுப்பாடுகளை அதிகப்படுத்தும்படி மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதார செயலர் ராஜேஷ் பூஷன் கேரள மாநில தலைமைச் செயலருக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஓணம் பண்டிகைக்கு பின் தொற்று பாதிப்பு கேரளாவில் அதிகரித்து வருகிறது. கோவிட் கட்டுப்பாடுகளை அதிகரிக்க வேண்டும், கட்டுப்பாட்டு மண்டலங்களை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தேர்தல் வாக்காளர் பட்டியல் August 31 வெளியீடு. மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தல் வாக்காளர் பட்டியல் தொடர்பாக செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது. அதில் உள்ளாட்சி தேர்தலுக்காக மறுசீரமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணி நடந்து வருகிறது. இதை அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளின் வாக்காளர் பதிவு அலுவலர் August 31 வெளியிட அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு சனி பகவான் கோயிலில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் கூட்டம் அதிகமாக இருக்கும். கோவிட் பரவல் காரணமாக தமிழகத்தில் வெள்ளி சனி ஞாயிறுகளில் கோயிலுக்கு செல்ல அனுமதி இல்லை. புதுச்சேரியைச் சேர்ந்த திருநள்ளாறில் அனுமதி இருந்தும் கடந்த சில வாரங்களாக பக்தர்கள் கூட்டம் குறைவாக இருந்தது. பொது போக்குவரத்து அதிகரித்ததால் கடந்த வாரத்தை விட இந்த வாரம் கூட்டம் அதிகரித்தது. அதிகாலை முதல் வரும் பக்தர்கள் எல் தீபம் ஏற்றி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். நளன் குளத்தில் குளிக்க 1.5 அனுமதி இல்லை. குளத்தில் தேங்கிய மழை நீரில் குளிக்க சிலர் தடுப்பு வேலியை தாண்டி சென்றனர். அவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பி எஸ்ஐ பலி. தேனி போடி அருகே மேலசொக்கநாதபுரத்தைச் சேர்ந்தவர் எஸ்ஐ முருகவேல், வயது 53. கோவிட் தொற்றுக்கு மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அவருக்கு கருப்பு பூஞ்சை பாதிப்பும் ஏற்பட்டது. முருகவேல் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நோய் பாதிப்பு தீவிரமானதால் அவரது வலது கண் பார்வை பறிபோனது. வீட்டிற்கு அழைத்து வந்து சிகிச்சை தொடரப்பட்டது. இந்நிலையில் முருகவேல் இறந்தார். அவரது உடல் காவல்துறை மரியாதையுடன் கொடைக்கானலில் கடந்த ஒரு வாரமாக நல்ல மழை பெய்து வருகிறது. இதனால் வில்பட்டி அருகே பேத்துப்பாறை பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பொதுமக்கள், தோட்ட தொழிலாளர்கள் கரை திரும்ப முடியாமல் தவிப்புக்குள்ளாகினர். இதையடுத்து பேத்துப்பாறையைச் சேர்ந்த இளைஞர்கள் ஆற்றை கடப்பதற்காக இருமுனையிலும் கயிறு கட்டி மக்களை மீட்டனர். ஆர்ஜிபோ முருகேசன் பெரியாற்றை பார்வையிட்டார். அப்பகுதியில் பாலம் கட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஆர்ஜிபோ உறுதி. பெரம்பலூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்சம் அதிகரித்துள்ளதாக போலீசாருக்கு புகார் சென்றது. இதன் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நேற்று மாலை அதிரடி சோதனையை தொடங்கினர். விடிய விடிய சோதனை நடந்தது. அலுவலகத்தில் இருந்த 10 மேற்பட்ட ஊழியர்கள் 15 புரோக்கர்களிடம் துருகி துருகி விசாரணை நடத்தப்பட்டது. வட்டார போக்குவரத்து அலுவலரின் குப்பை தொட்டியில் 40,000 ரூபாய் வீசப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பணியாளர்கள் மற்றும் புரோக்கர்களிடமிருந்தும் பணம் கைப்பற்றப்பட்டது. இந்த சோதனையில் மொத்தம் 1,65,950 ரூபாயை லஞ்ச ஒழிப்பு போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து